ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவான், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது 2021 கிட்டத்தட்ட இடம்பெற்ற இந்த கல்வி பொதுத்துறை பொதுச்சாதாரண பரீட்சை, அதாவது கமன் ஜென்ரல் டெஸ்ட் பேப்பரை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டது கிணங்க. நாங்கள் ப்ரொப்பரான ஸ்கீம் உண்டு என்று இல்லை, நாங்கள் மேக்சிமம் நாங்கள் இந்த விளங்கப்படுத்துகிற கேள்விகளில் 100-95% ஆன்சர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர்ஸாக இருக்கும். 1-2 ஆன்சர்ஸ் வந்து பிழையான ஆன்சர்ஸாகவும் இருக்கலாம். சரி, என்ன சொன்னால் இந்த கவர்மெண்டால் ஒழுங்கான ஸ்கீம் வந்து வெளியிடலை, நிறைய பேர் வந்து ஸ்கீம் வெளியிட்டிருக்காங்க, ஒவ்வொரு ஆக்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீமை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அப்போ பார்ப்போம். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் செஞ்சுருந்தீங்க, நிறைய பேர் நிறைய மாதிரி கேட்டிருந்தீங்க, இதில் எத்தனை மார்க்ஸ் எடுக்க வேணும் பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது நீங்கள் இதில் 30 மார்க்ஸ், அதாவது 30+ மார்க்ஸ் எடுத்திருந்தாலே போதும் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு. அதாவது 15 வினா அல்லது 15க்கு மேற்பட்ட வினா நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போதும் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு. மற்ற யூனிவர்சிட்டி என்னென்னு சொன்னால், நிறைய பேர் கிளாஸ்லேயே வந்திருந்தவங்க, அவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க, போய் செகண்ட் டைம் எழுதி தர சொல்லியும் சில பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. செகண்ட் டைம் எழுதுறவங்க, தேர்ட் டைம் எழுதுறவங்களும் இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, இதை நல்லா செஞ்சீங்க, அதை 15க்கு மேலே எடுத்தீங்கன்னு சொன்னால் ஷூராக யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணலாம். பாருங்க, நான் வந்து அதாவது இதோட நீங்கள் நிறுத்தி விடாமல் உங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் மற்றது ஜென்ரல் நாலேஜ்ன்ற விஷயம் இதோட உங்களுக்கு ஸ்டாப் ஆகிற விஷயம் இல்லை, லைஃப் லாங் உங்களுக்கு கண்டினியூவா வரக்கூடிய விஷயம். நிறைய பேரை பார்த்தேன், நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இதோட நமக்கு தேவையில்லை தானே என்ற கருத்துல இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அங்க உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க, அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனதான் நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள எடுப்பாங்க உங்களை. அதே வேளையில நீங்க யூனிவர்சிட்டி சம்டைம் பாஸ் ஆயிட்டீங்க, பாஸ் அவுட் ஆகி நீங்க டிகிரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலும் ஒரு வேலை உண்டுக்கு அப்ளை பண்ணக்குள்ள, கவர்மெண்ட் சம்பந்தமான வேலை உண்டுக்கு அப்ளை பண்ணக்குள்ள எக்ஸாம் நடக்கும், அதாவது போட்டி பரீட்சை வச்சு தான் எடுப்பாங்க. அதில் கட்டாயம் இந்த அப்டிடியூட் ஜிகே, அதாவது ஜெண்டர் நாலேஜ் சம்பந்தமான வினாத்தாள்கள் கட்டாயம் இடம்பெறும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் இந்த அப்படியான பதவி போட்டி பரீட்சையெல்லாம் இருக்கு நிறைய, மற்ற மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், இனி எங்கால ஜிஎஸ் எக்ஸாம், எம்எஸ்ஓ எக்ஸாம், இப்படியான எக்ஸாம் இருக்கு. எந்த இதுன்னு சொன்னாலும் எந்த பதவி கொடுக்குறனாலும் கவர்மெண்ட் வந்து அப்டிடியூட் ஜிகே என்ற பாடங்களை கட்டாயமாக உங்களுக்கு எக்ஸாம் உண்டு வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ இது லைஃப் லாங் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், இதோட நீங்கள் நிப்பாட்டிட வேணாம். லைஃப் லாங் நீங்கள் கற்க வேண்டிய விஷயம்தான் இந்த அப்டிடியூட்டும் ஜிகே. இப்போ எங்களோட சேனலில் நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 250க்கு மேற்பட்ட வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த வீடியோ ஒன்றும் போடாமல் நாங்கள் கிளாஸ் வச்சு நாங்கள் ஏர்ன் பண்ணி கொண்டு போகலாம், நாங்கள் அப்படி இல்லை, பொதுநலம் எல்லாரும் பயன்பெறட்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுவும் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மாணவனோ மாணவியோ இதால் ஒரு நன்மை அடையலாம், என்ன சொன்னால் இன்னும் பல பேருக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்கள், அதோட எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வெறுமனே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சில பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க வீடியோ எப்போ போடுவீங்கன்னெலாம் கேட்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னு சொன்னால் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் அதுலேயும் பார்த்து படிச்சுக்கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம இந்த கேள்வியில் பார்ப்போம். பாருங்கள், நான் வந்து 1-10 வரையான வினாக்களை இறுதி பாகமாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இது முதல் பாகத்தில் நாங்கள் இந்த கேள்வியில் நாங்கள் செய்ய போகிறோம். சரி, 11வது கேள்வியை பாருங்கள். ஒரு தொழிற்சாலையில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் A, B எனும் 2 பொறிகள் உள்ளன. பொறி ஏ ஆனது 32 பொதிகளை உற்பத்தி செய்வதற்கு 6 மணித்தியாலங்களையும், பொறி பி ஆனது 40 பொதிகளை உற்பத்தி செய்வதற்கு 5 மணித்தியாலங்களையும் எடுக்கிறது. 2 பொறிகளும் ஒரே நேரத்தில் இயங்க ஆரம்பிக்குமாயின் 220 பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அப்பொறிகளுக்கு செலவாகும் நேரம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ பாருங்க, சிம்பிள் கேள்வி, இதே மாதிரி நிறைய கேள்வி நம்ம 2016, 2017, 2018, 2019, 2020 வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை ஒழுங்காக பார்த்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த கேள்வியை குயிக்காக செஞ்சிருப்பீங்க. ஏ என்ற பொறி என்ன செய்யலாம் பாருங்க, 32 பொதிகளை உற்பத்தி செய்யறதுக்கு 6 மணித்தேளம் எடுக்குதாம். அப்போ 1 மணித்தேளத்துல எத்தனை உற்பத்தி செய்யும்? அப்போ 32 6 பிரிப்போம், பிரிப்படக்கூடிய மாட்டுக்கும் பிரிப்போம், எங்களை தசத்துல பிரிச்சு டைம் எடுத்து தேவையில்லை. அப்போ பாருங்க,
இதை நாங்கள் என்ன இதை அதாவது ரெண்டால் சுருக்கலாம், சுருக்கு நம்மளோட 16 முறை கிளிக்கு ரெண்டால் சுருக்கணும்னா 3 முறை 16 × 3 வரும். இது அங்கே தசத்தில் வரும், அப்படியே வச்சுக்கொள்ளும், தசத்தில் சுருக்கி டைமை வேஸ்ட் பண்ணல. ஓகே, அடுத்தது பி என்ற பொரியை பாருங்க, 40 பொதிகள் உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு, 5 மணித்தேல எடுக்குது. அப்போ 1 மணித்தேலத்தை எத்தனை உற்பத்தி செய்யும், 40 × 5 = 8 எடுத்திருக்கு. சரி, ஏயும் பியும் 1 மணித்தேலத்துல எத்தனை உற்பத்தி செய்யும்னு பார்க்க போறோம். 1 மணித்தேலத்துல எத்தனை உற்பத்தி செய்யும், இது 16 × 3 இது 8, இரண்டையும் கூட்டுங்க. கூட்டுற எப்படி, போமசி எடுக்கிற கிளுக்கு 3 சொன்னா 3 போமசி எடுத்தோம்னா என்ன, 3 × 8 = 24, 24 × 16 = 40, அப்ப 40 × 3 சொல்றது. அதாவது 1 மணித்தேலத்துல ஏயும் பியும் சேர்ந்து உற்பத்தி செய்யறது 40 × 3 என்ற பொதிகளை உற்பத்தி செய்யும். இப்ப நமக்கு தேவை எத்தனை, 220 பொதியா நமக்கு தேவை. அவங்க என்ன சொல்லிக்காங்க, 220 பொதிகளை உற்பத்தி செய்யறதுக்கு செலவாகிற நேரம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப 220 பொதிக்கான டைம் என்ன, அதாவது 1 hour 40 × 3 பொதியை உற்பத்தி செய்யும் சொன்னா, இந்த 220 இதால பிரிச்சிருமாண்டா, சரி எத்தனை அவர் எத்தனை மணித்தேலம் மட்டும் வரும். அப்ப இங்க நல்ல சுருக்கலும், இந்த சுருக்களை கவனம் பாத்துக்கணுங்க, ஒரு பின்னத்துக்கு கீழ்ப்பகுதியில இன்னொரு பின்னம் வரும் இடத்து, அது அந்த பின்னத்துல இந்த கீழ்ப்பகுதியில இருக்குதான் இந்த 3 என்ற நம்பர், 3 என்ற நம்பர் ஜம்ப் பண்ணிட்டு போய் இந்த 220 பெருக்கப்படும். அப்ப 220 பெருக்கப்பட இந்த 660 ஆயிரும், இதை 40 பிரிக்கணும். இது சாதாரண பிரித்தல் கல்வி உண்டு, 660 40 பிரிக்கிறேன், 16.5 வரும் நமக்கு. 16.5 சொன்னா 16.5 மணித்தியாலம், அதாவது 16 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும். அப்ப ஆன்சர் வந்து பாருங்க, 5வது ஆன்சர் பாருங்க, சிம்பிளான கேள்வி உண்டு. இதுக்கு கூடுதலா ஜோதிச்சு டைமை வேஸ்ட் பண்ணல, ரெண்டு பொறிகளையும் ஒரு மணித்தளத்துல எத்தனை உற்பத்தி செய்தன்னு தனித்தனியா கண்டு அதை கூட்டி இந்த 220 பிரிக்கிற இவ்வளவுதான், சின்ன ஒரு கன்செப்ட் தான் இது. பாருங்க, இனி எங்களை கூட்டல் கழித்தல் பிரித்தல், இது சாதாரண கணித வேலைகள், உங்களுக்கு சின்ன வகுப்புல இருந்து நீங்க படிச்ச கூட்டல் கழித்தல் பிரித்தல் தான் இதெல்லாம். அப்ப ஆன்சர் வந்து பாருங்க, 16 மணித்தேலம் 30 நிமிடங்களும் 5வது சரியான ஆன்சர் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க, இருவர் புகையிறத பாதை ஒன்றில் சமாந்திரமான ஒரே திசையில், இப்ப சமாந்திரமான திசைன்னு சொன்னா இப்படித்தான், ரெண்டு திசைகளையும் சந்திக்காது, ஒன்றுக்கு ஒன்று சமாந்திரமாக இருக்கும். இதைத்தான் சொல்ல சமாந்திரமான திசைகள், இப்படி வரலாம் கிடையாக இப்படி வரலாம், இதெல்லாம் சமாந்திரமான திசைகள். அந்த நேர்கோடுகளை நீட்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னா ரெண்டு நேர்கோடுகளும் சந்திக்காது, இதைத்தான் சொல்ல சமாந்திரம் சொல்லு. பாருங்க, 2 km/h 3 km/h வேகங்களில் பயணித்துக் கொண்டிருந்தனர். இப்ப ரெண்டு வேகங்கள்ல பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க, அதே திசையில் பயணிக்கும் புகையிறத என்ஜின் ஆனது இருவரையும் முறையே 9 செகண்ட்லையும் 12 செகண்ட்லையும் என்ன முற்றாக கடந்து சென்றது, புகையிறத என்ஜின் நீளம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, இது கடக்கிற கேள்வி. நாங்க இதுக்கு முதல் நம்ம பழைய மற்ற பாஸ் பேப்பர் எல்லாம் நிறைய 5 பாஸ் பேப்பர் பார்த்திருந்தோம், அதுலயும் இதே மாதிரி கேள்வி பார்த்திருந்தோம். என்ன வித்தியாசம் சொன்னா, வழக்கமாக ஒரு கடக்கிற சம்பவத்தை சொல்லுவாங்க, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 கடக்கிற சம்பவங்களை நமக்கு இங்க சொல்றாங்க. சரி பாருங்க, ஆனா கன்செப்ட் எல்லாம் ஒன்றுதான். சரி, இன்னும் 2 சிச்சுவேஷன், இது சிச்சுவேஷன் நம்பர் 1, சிச்சுவேஷன் நம்பர் 2. சிச்சுவேஷன் நம்பர் 1 பாருங்க, இந்த எலோ எமோஜி எல்லாம் நான் போட்டிருக்கேன், இதை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுங்க, இவர் 2 km/h கதையில தான் இவர் பயணம் செய்யறாரு, இந்த இவர் கொஞ்சம் தூரத்துக்கு பயணம் செய்வர் தானே, அதாவது இந்த கதையில இந்த 9 செகண்டுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பயணம் செய்வாரு, இவரை இந்த புகையிறது எஞ்சின் எப்படி கடந்து போகுது, கடந்து போறதுக்கு டைம் என்ன, 9 செகண்ட் எடுக்குது. ஓகே, அப்ப இவரும் குறிப்பிட்ட தூரம் கொண்டு பயணம் செஞ்சிருப்பாரு, அதே வேளையில இந்த புகையிறதையும் கடந்து சொல்லிதானே, அப்ப இந்த தூரம் என்ன, அப்ப இது எக்ஸ்டெண்ட் எடுத்தோம்னு சொன்னா இந்த புகையிறத்துல நீளம் ஒரு டிஓ வையோ டி என் எடுப்போம், டி என் எடுத்தோம்னு சொன்னா இப்ப கடக்கும் போது தூரம் என்னன்னு சொன்னா, அதாவது புகையிறம் பயணிச்ச மொத்த தூரம் என்னன்னு சொன்னா, இவர் கடந்த தூரத்தையும் எக்ஸையும் கடந்து புகையிறதும் தனது தூரத்தையும் கடந்திருப்பாரு, அதான் இந்த தூரம். சரி, அப்ப இதுல வந்து பாருங்க, சின்ன ஒரு விஷயம் தான், அதாவது கதி சமன் தூரத்தின் நேரம், தூரம் சமன் என்ன கதி தர நேரம், கதியையும் நேரத்தையும் பெருக்கி வாரதுதான் தூரம். இப்ப நம்ம தூரத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுக்க போறோம், இப்படி பாருங்க, அதாவது இங்க கிலோ, இந்த கேள்வியை பாருங்க, இங்க கிலோமீட்டர் பெர் அவர் கிலோமீட்டர்ல இருக்கு, ஆன்சர் வந்து மீட்டர்ல வந்துருக்கு. அப்ப நம்ம அலகு மாற்றம் செய்யணும், இங்க செகண்ட்ல இருக்கு டைம், அப்ப செகண்ட்ல இருக்கு இங்க மீட்டர்ல இருக்கு, அப்ப மீட்டர் பெர் செகண்ட் தான் எதிர்பார்க்கிறாங்க, அப்ப இங்க கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு, அப்ப இதை எப்படி மாத்துற, அதாவது 1 மீட்டர் வந்து அதாவது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர், அப்ப நம்ம 2 கிலோமீட்டரை 10 தர 1000, அதன் கீழ் அவர்
அதாவது ஒரு அவர் எத்தனை செகண்ட்ஸ் என்று பார்க்கணும், 60 செகண்ட் 1 நிமிடம், 60 நிமிடம் 1 மணித்தியாலம். அப்ப 60 தர 60, அப்ப 3600, இதெல்லாம் பிரிக்கணும். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணி இப்ப 5×18 போடலாம். நிறைய பேர் 1000×3600 போடாம 5×18 போட்டுருவீங்க, இது எப்படியும் போடலாம் தான், பிரச்சனை இல்லை. ஓகே பாருங்க, இங்க வந்த என்ன கதி, ஓகே கதி தான் இது, இறைந்தால் அழகு மாற்றம். அத நம்ம நேரத்தால 9 செகண்ட் சொல்லியிருக்காங்களே, இந்த 9 பெருக்கிறேன், அப்ப 9 தர இதுக்கு இந்த பயணிச்ச தூரம், அதாவது இந்த எக்ஸ்ட் தூரம். ஓகே இவ்வளவு என்ன விஷயம், இந்த எக்ஸ்ட் தூரம். ஓகே இது ட்ரெயின் பயணிச்ச தூரம், நான் டி என்று எடுக்க, நான் டி இதுல ஸ்மால் டி போட்டிக்க, நான் பிரச்சனை இல்லை, இது டி, இது ட்ரெயின் நீளம். ஓகே டி இது சமன், இப்ப ட்ரெயின் மொத்தமாக எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கு, ட்ரெயின் ஒரு வேகத்துல போய் தரையிறக்கும், அதுல வேகம் நமக்கு தெரியாது. இந்த கேள்வியில அவங்க விட்ட ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, இந்த கேள்வியில ட்ரெயில் வந்து மாறாத வேகத்துல ட்ரெயின் போகிற என்ஜின் வந்து பயணிக்கு தொண்டு ஒரு தர ஒன்று தந்திரிக்க வேணும், அவங்க தரல, தரலாட்டியும் பிரச்சனை இல்லை, இதுதான் விஷயம். அப்ப ட்ரெயினுக்கு ஒரு வேகம் இருக்கும் தானே, ட்ரெயின் ஒரு வேகம் இருக்கும், எடுப்போம். ஓகே வேகம் தர, ட்ரெயின் வந்து 9 செகண்ட்ல போன தூரம் இருக்கு தானே, அது 9. அப்ப ட்ரெயின் இந்த 9 செகண்ட்ல போற தூரம் சமன் எதுக்கு சமனா இருக்கும், மனிதன் வந்து 9 செகண்ட்ல பயணிச்ச தூரம் அதோட சேர்த்து இந்த ட்ரெயின் நீளம். ஓகே இனி எங்களை சிம்பிளிஃபை பண்ற சுருக்கிற வேலைகள் பாருங்க, 200 வெட்டினோம்னா 5 5, இது 200 வெட்டினோம்னா 18, 5×18 பாருங்க, 9×2 18 18, அப்ப 18 சுருக்கப்பட்டுரும். அப்ப 5+T = 9V என்ற ஒரு தொடர் கொண்டு வந்துருச்சு. சரி அடுத்த சிச்சுவேஷனுக்கு வரும், இந்த அடுத்த எமோஜியை பாருங்க, இங்க 3 km/h என்ற வேகத்துல பயணிச்சு கொண்டிருக்கு இன்னொரு ஆள், அவர் சமாந்தரமான திசை. இப்ப இவர் 3 km/h என்ற வேகத்துல பயணிச்சு கொண்டிருக்காருன்னு சொன்னா, இவருக்கு கடக்கிறதுக்கு 12 செகண்ட் எடுக்குது, 12 செகண்ட். அதே கன்செப்ட் தான் இங்கேயும். சரி இப்ப இவரு எவ்வளவு தூரம் போயிருப்பாருன்னு சொன்னா, இதை ஒன்னும் Y எடுப்போம், இங்கேயும் T எடுப்போம், அதாவது இது புகையிறதுல நீளம் T தான், அது மாற்றம் இல்லை. ஆனா ஒவ்வொரு ஆக்கிட்ட வேற வேகத்துல இவர் பயணிக்கிறாரு, அப்ப இவர் பயணிச்ச தூரம் வந்து மாற்றம் அடையும், அது மட்டும் தான் நடக்கும். சரி அப்ப இங்க இதன்படி பார்த்தோம்னு சொன்னா, அப்ப 12 பாருங்க, 12 செகண்ட் 12 பேருக்குறேன், அதாவது கதி தர நேரம் தானே தூரம். அப்ப இந்த வை எப்படி பாக்குற, 12 தர 3, இங்க அழகு மாற்றம், அதாவது km/h, m/s, 5×18 டைரக்டா போட்டிருக்கு. அப்ப இவ்வளவு தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு தான் இந்த வையாக இருக்கு. ஓகே இதோட புகையிறத்துற நீளம் வந்து டி, டிய கூட்டிருக்கோம், கூட்டி வாரது வந்து என்ன, 12 தர V, புகையிறத்துற வேகம் வந்து பாருங்க வி தான், அது புகையிறத்துற வேகத்துல மாற்றம் இல்லை, வி, அப்ப 12 V. சரி இதை நம்ம சுருக்குவோம் பாருங்க, சின்ன நார்மலா சுருக்கி கொள்ள முடியும், இதுக்கு வந்து டைம் மினக்கெடுத்த தேவையில்லை நம்ம. அதாவது பாருங்க 5×18 நம்ம எப்படி சுருக்க போறோம்னு சொன்னா, இந்த 12 அதாவது பாருங்க இந்த 18 இருக்கு, இந்த 12 இருக்கு, சுருக்கணும்டா 6 சுருக்கணும்டா 2 முறை, இங்க 3 முறை, இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் சுருக்கணும்னு சொன்னா இங்க 10, அப்ப 10+T = 12V என்று வரும். அப்ப பாருங்க 2 ஈக்குவேஷன் இருக்கு, அதாவது இந்த 12 இது ஒரு ஈக்குவேஷன் பாருங்க, இது ஒரு ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுகள் பாருங்க, இது இன்னொரு ஈக்குவேஷன். இப்ப வந்து பாருங்க நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த 2வதுல இருந்து 1வதை கழிக்க போறோம், 2வதுல இருந்து 1வதை கழிச்சோம்னு சொன்னா 12V ல இருந்து 9V போயிச்சுன்னா 3V, பாருங்க 10ல 5 போயிச்சுன்னு சொன்னா 5, T ல T போயிச்சுன்னா 0, அப்ப 3V = 5, V = 5×3 வரும். ஓகே V = 5×3 சொல்றது வேகம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம கேள்வி என்ன, என்ஜின் நீளம் தான் நமக்கு கேள்வி. அப்ப என்ஜின் நீளத்தோட சம்பந்தப்படுறது இந்த டி. அப்ப நம்ம 1வது ஈக்குவேஷனோ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுப்போம், நான் 1வது ஈக்குவேஷனை இங்க எடுக்க, அப்ப 1வது ஈக்குவேஷன் எடுத்தேன்னு சொன்னா என்ன, 9V ல இருந்து 5 கழிச்சு வரதான டி, 9V - 5 தானே டி, அப்ப 9V = 5×3 - 5 என்ன கழிக்கிறேன். ஓகே இப்ப இதை சுருக்கணும்னு சொன்னா பாருங்க, 3 இதை சுருக்க முடியும், 3 முறை, அப்ப 3×5 = 15 - 5 = 10, அப்ப 10 மீட்டர் என்று சொல்றது தான் என்ன, இந்த புகையிற இந்த எஞ்சின் நீளம் 10 மீட்டர் ஆயிருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பாருங்க, 1வது ஆன்சர்.
பாருங்க, இது வந்து நீங்க கூடுதலா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த கன்செப்ட் விளங்கிட்டேன்னு சொன்னா சரி, அதாவது நீங்க அதாவது படம் கொண்டு போய் அதாவது உங்களுக்கு ரஃப் ஷீட் தந்திருப்பாங்க எக்ஸாம்ல, இப்ப ஒரு படம் கொண்டு போட்டுட்டீங்கன்னு சொன்னா கன்செப்ட் விளங்கிடும், ஐடியா விளங்கிடும். அப்ப குயிக்கா இவ்வாறு செஞ்சு கொள்ளலாம். அப்ப ஆன்சர் வந்து முதலாவது. சரி, அடுத்த 13வது கேள்வியை பாருங்க. திரு சில்வா ஒரே நாளில் ரூபா பாருங்க 150,000 பெற்ற பணத்தை ஏகமா பி எனும் இரண்டு வங்கிகளில் முறையே 8% 10% வருட எளிய வட்டி விகிதத்தை கீழ் வைப்பு செய்கிறார். அப்ப எளிய வட்டி விகிதத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வைப்பு செய்கிறாராம். 2 வருடங்களின் பின்னர் அவரது 2 வாய்ப்புகளுக்காக மொத்தமாக ₹27,200 வட்டியாக பெற்றார். அவர் ஆரம்பத்தில் வங்கி வி வைப்பு செய்த பணத்தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப 2 பேங்க் இருக்கு, ஏகமா பி என்று 2 பேங்க் இருக்கு, மொத்தம் அவர்கிட்ட இருக்கிற பணம் இதான் 150,000. இது 2 உடைச்சு கட்டுறாரு, உடைச்சு 2 பேங்க்லயும் டிபாசிட் பண்றாரு. நம்ம 2019 நினைக்கிறேன் முதலாவது கேள்வி, எளிய வட்டி சம்பந்தமான கேள்வி ஒன்னு நம்ம பார்த்திருந்தோம். மத்த வீடியோக்கள் பார்த்திருந்தவங்களுக்கு இந்த கேள்வி நீங்க சிம்பிளா செஞ்சிருப்பீங்க. அதாவது எளிய வட்டிக்கான ஃபார்முலா I7PRT100 சொல்லுவோம். அதாவது எளிய வட்டிக்கான ஃபார்முலா, அதாவது இந்த ஃபார்முலா தான் தெரிஞ்சிருக்கணும் மட்டும் இல்லை, இல்லாமலே நம்ம செய்யலாம். நம்ம ஃபார்முலா இல்லாம தான் இந்த கேள்வியை செய்ய போறோம். ஆனா இருந்தாலும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். சொன்னா சில கேள்வி தேவைப்படலாம். ஐ என்று சொல்றது இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி சமன். பி என்று சொல்றது பிரின்சிபல் மூலதனம். ஆர் என்று சொல்றது ரேட், அந்த பெர்சன்டேஜ் தருவாங்கன்னு அதான் இந்த ஆர் ரேட். டி என்று சொல்றது டைம், அதாவது டியூரியேஷன் எவ்வளவு காலப்பதிகள்னு சொல்லி. அப்ப பிஆர்டிங்கள் 100 சொல்லி வரும். அதாவது ஐ சமன் பிஆர்டிங்கள் 100 சொல்லி வரும். ஓகே, இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம அந்த கேள்வி செய்யலாம். ஆனா இந்த ஃபார்முலாவை தேவையில்லை, இந்த ஐடியா இருந்தா சரி. சரி, இப்போ வந்து பாருங்க இந்த ஸ்டெப் நல்லா பாத்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த 150,000 தான் 2 உடைச்சு கொடுக்க போறாங்க, ஏ கிம்பிக்கும் 2 பேங்க்ல உடைச்சு கட்ட போறாரு. அப்ப நமக்கு கேள்வி என்னன்னு சொன்னா பாருங்க, இந்த பி அண்ட் பேங்க்ல தான் வைப்பு செய்த தொகையை கேள்வியா கேக்குறாங்க. அப்ப பி அண்ட் பேங்க்ல வைப்பு செய்த தொகையை நம்ம ஏதாச்சும் பிஓ எக்ஸோ வைஓ செட்டோ ஒன்று எடுப்போம். அப்ப அதை பி என்ன எடுத்தோம்னு சொன்னா வைப்பு செய்த தொகையை தெரியானே பி என்ன எடுப்போம். எடுத்தோம்னு சொன்னா பி இன்டு பாருங்க, அதாவது பெர்சன்டேஜ் எத்தனை பெர்சன்டேஜ், 10%. அப்ப 10 தர டைம் காலப்பகுதி பாருங்க 2 வருடம். அப்ப 2 அதங்கில் 100, இந்த பிஆர்டிங்கில் 100, இதே கன்செப்ட் தான். ஓகே, இங்க பி என்று சொன்னா இங்க எவ்வளவு இருக்கும், அதாவது இதுல இருந்து இந்த பிஐ கழிச்சு வரதோ இங்க கட்டுவாங்க. அதாவது இங்க இதை 15 ரூபான்னு எடுத்துக்கொள்ளுங்க, இது ஒரு 5 ரூபான்னு எடுத்துக்கொள்ளுங்க சம்திங். அப்ப இது 5 ரூபா, இந்த பி 5 ரூபான்னு எடுத்துக்கணும்னு சொன்னா பேலன்ஸ் எவ்வளவு, 15 இங்க கழிப்பு தானே 10. அதே மாதிரி தான் பாருங்க, இங்க 150,000 இருந்து இந்த பிஐ வந்து கழிப்போம், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அப்போ வந்து பாருங்க 150,000 மைனஸ் பி இன்டு இங்க பெர்சன்டேஜ் 8 தர 2 வருடம் தானே, அது மாற்றமில்ல 2 × 100. இது இந்த வார தொகை என்ன, வட்டி தொகை, அதற்கு மொத்த கூட்டுத்தொகை தான் 27,200 சொல்லியிருக்காங்க, அதைத்தான் இந்த இடத்துல போட்டிருக்கும். இனி அங்கே சிம்பிளிபிகேஷன், அங்கே அவங்கள சுருக்கல் வேலைகள் பாருங்க எப்படி சுருக்க போறோம். இதை பாருங்க 8 × 2 = 16 பாருங்க, 8 × 2 = 16. இப்போ 16 தர 150,000 மைனஸ் 16 பி. ஓகே, கீழுக்கு 100 இருக்கு, கீழுக்கு 100 இருக்கு. அப்போ 100 2க்கும் பொதுவாக தானே இருக்கு கீழ் பகுதியில், அடுத்த பக்கம் போய் அதை பெருக்கி விட்டுறலாம். இங்கெல்லாம் வந்து பாருங்க 10 × 2 = 20, அப்போ 20 பி. இங்கெல்லாம் 2 இன்னும் மேலதிகமாக 2 0 அட்டாயிருக்கு என்ன சொன்னா கீழே இருக்க 100 அடுத்த பக்கம் கொண்டு போய் பெருக்கி விடுறோம். அப்போ இதை சுருக்கணும்னு சொன்னா பாருங்க 16 பி 20 பி, சுருக்கணும்னு சொன்னா 4 பி என்று வரும். அப்போ 4 பி சமன் பாருங்க இந்த 272 4 0 அடுத்த சைட்டை கொண்டு இந்த 15 4 0 கொண்டு கழிச்சு விடுவோம். ஓகே, 15 தர இங்கெல்லாம் 16, அதாவது 150,000 தர 16, இதை கொண்டு கழிச்சு விடுவோம். இப்போ வந்து பாருங்க எப்படி இதை சிம்பிளிபிகேஷன் பண்ணணும்னு சொன்னா பாருங்க, பெரிய எண்கள் பெரிய நம்பர்ஸ் ஆகி. ஓகே, இதை பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும், பெரிய நம்பர்ஸ் இதுல பிழைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க, 4 0 கமன் ஆயிருக்கு, இதுலயும் 4 0 இந்த கமன் ஆயிருக்கு. அப்ப நம்ம 10,000 வெளியால் எடுப்போம், அதாவது 1 4 0 இந்த 10,000 நம்ம வெளியால் எடுத்தோம்னு சொன்னா 272 வரும். இங்க 15 தர 16 242 வரும். அதன் கீழ் 4 பி தானே இந்த அமௌண்ட். அப்ப பி சமன் 4 டிவைட் பண்றேன். ஓகே,
இப்ப நம்ம இதை கழிச்சு வாரது வந்து பாருங்க 32, 272, 240 போன எவ்வளவு? 32. 32 நாளா பிரிச்சு சொன்னா 8. அப்ப 10,000 தர 8, 80,000. அப்ப பி அண்ட் பேங்க்ல வைப்பி செய்த பணம் வந்து 80,000 ரூபாவா இருக்கும். ரெண்டாவது ஆன்சர், நாலாவது ஆன்சர். அப்ப ஏயில் எவ்வளவு இருக்குமனு சொன்னா, அதாவது 1,50,000 இருந்து 80 கழிச்சு வாரது, அதாவது 70,000 ஆயிருக்கும். திருமதி பெரேரா மொத்த விற்பனை நிலையம் ஒன்றில் இருந்து ஓர் இரவுக்கை, அதாவது இரவுக்கை, அதாவது ரவிக்கை என்று சொல்ற விஷயத்தை தான் இரவுக்கை என்று சொல்றாங்க. அது நம்ம யோசிக்கத்தில என்னடா இரவுக்கை என்று சொல்லி எல்லாம் யோசிக்க தேவையில்ல. ரவிக்கை என்று சொல்றத தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இரவுக்கை என்று போட்டிருக்காங்க. பாருங்க, ஓர் இரவுக்கை ரூபா 275 வீதம் 120 இரவுக்கைகளை கொள்ளுணவு செய்தார். அப்ப 375 ரூபா படி 120 கொள்ளுணவு செய்கிறாராம். அவற்றை அவரது கலைஞர் சாலைக்கு கொண்டு செல்வதற்கு ரூபா 1,200 செலவாகியது. மேலும் அயன் பண்ணுவதற்கு ஒரு ரவிக்கைக்கு ரூபாய் 25 செலவாகியது. அத்தோடு அவற்றை பொது செய்வதற்கு ரூபா 2,400 செலவிட நேர்ந்தது. இப்போது அவர் ஒவ்வொரு இரவுக்கையையும் 30% லாபத்துடன் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளார். எனின் ஒரு இரவுக்கையின் விற்பனை விலை எவ்வளவாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்க. சரி, ஆரம்பத்துல வந்து பாருங்க, 375 ரூபாய் தான் ஒரு ரவிக்கடை விலை. அப்ப 120 கொள்ளுணவு செய்யறாருன்னு சொல்லியிருக்காங்க, அதுல பிரச்சனை இல்லை, 120 வேண்டியிருக்காங்க. பாருங்க, அவற்றை அவரது கலைஞர் சாலைக்கு கொண்டு செல்வதற்கு 1,200 ரூபாய் செலவாகியது. அப்ப 120 ரவிக்கைக்கு 1,200 ரூபாய் செலவாயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு ரவிக்கைக்கு எவ்வளவு செலவாகணும்னு பாக்கணும். ஏன்னா ஒரு ரவிக்கைக்கான விற்பனை விலையை தானே கேட்கிறாங்க. அப்ப ஒரு ரவிக்கைக்கு எவ்வளவு செலவாயிருக்கு? அப்ப சிம்பிள் பாருங்க, 1,200 120 பிரிப்போம், 10 வரும். ஓகே, அப்ப வழக்கமான விலை வந்து 375 ரூபா, இதோட ஒரு 10 கூட்டுவோம், எவ்வளவு ஒரு ரவிக்கைக்கு செலவு போகுதுன்னு பாக்கணும். அப்ப 10 கூட்டுவோம், 385 ரூபா வரும். சரி, அடுத்த கட்டம் பாருங்க, அயன் பண்ணுவதற்கு ஒரு ரவிக்கைக்கு 25 ரூபா போகுதாம். அப்ப இதோட 25, 385, 25 கூட்டுவோம், 410 முப்பே ஒரு ரவிக்கட விலை. ஓகே, அத்தோடு அவற்றை பொதி செய்வதற்கு ரூபாய் 2,400 செலவிட நேர்ந்தது. அதாவது மொத்தமா 120 பொது செய்யறதுக்கு தான் 2,400 ரூபா. அப்போ ஒரு ரவிக்கைக்கு பொது செய்யறதுக்கு எவ்வளவு? 120 பிரிப்போம், 20 ரூபா வரும். அப்ப இந்த 20, இந்த 20 நம்ம என்ன செய்யணும்? இந்த 410 கூட்டணும். அப்ப 430 ரூபா. ஓகே, இப்போது அவர் ஒவ்வொரு ரவிக்கையை 30% லாபத்துடன் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளார். எனேன் அப்ப ஒவ்வொரு ரவிக்கையும் எவ்வளவு லாபத்தை விற்க போறாராம்? 30% லாபத்துக்கு விற்க போறார் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப 30% லாபத்துக்கு விற்கிறதுக்கு இருக்காரு. அப்ப இந்த 430 ரூபாண்ட பிரைஸுக்கு தான் 30% லாபம் வச்சு விற்பாரு. வழக்கமா இருக்கிற பிரைஸோட 30% கூடுதலா வச்சு விற்பாரு. அப்ப 130% விற்க போறாரு. வழக்கமா இருக்கிற பிரைஸ்ல விலை இது 100% விலை தான் 430, இதோட 30 அதிகப்படுத்த போறாரு. அப்ப 130% விலைக்கு விற்க போறாரு. அதான் மறைமுக சொல்ல வராங்க. நட்டம்னு சொன்னா 30% நட்டம்னு சொன்னா 70% விற்பாரு. ரெண்டு எடுப்போம், 30% லாபம்னு சொன்னா வழக்கமான 100% விலையோட 30 கூட்டணும். அப்ப பாருங்க, 130, அதாவது 430 நம்ம 100 பிரிச்சு 130 பெருக்கிறது, அதான் விஷயம். இப்ப தனியே நீங்க 30% கண்டு என்ன செய்ய போறீங்க? இந்த 430 திருப்பி கொஞ்சம் கூட்ட போறீங்க, டபுள் வேலை. அப்போ ஒரு ஒண்டாவே செய்யறதுக்கு சிம்பிள் அப்படி செய்யலாம், அதாவது 100 × 130 தர 430க்கு எவ்வளவு? சரி, இதை நம்ம சுருக்கி வாருது பாருங்க, பூஜ்யங்களை சுருக்கலாம். ஓகே, இந்த பூஜ்யத்தை இங்கே சுருக்கலாம், சுருக்கணும்னா 40 × 13 இவ்வளவு வர போகுது. சுருக்கி வர ஆன்சர் வந்து பாருங்க, 559 ரூபாய். அப்ப 30% லாபம் ஒரு ரவிக்கைக்கு எடுக்கணும்னு சொன்னா அவங்க 559 ரூபாய்க்கு விற்கணும் அது. அப்போ ஆன்சர் வந்து பாருங்க, ரெண்டாவது ஆன்சர். ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.